இப்போ நம்ம த்ரெட்டில் மீதி இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ த்ரெட் எக்ஸிக்யூஷன் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். த்ரெட்டில் வந்து டி டாட் ஸ்டார்ட்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது ரன்னுன்னு ஒன்று கால் பண்ணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த்ரெட்டோட ப்ரையாரிட்டிஸ் பற்றி பேசியிருக்கோம், செட் ப்ரையாரிட்டி, கெட் ப்ரையாரிட்டி பற்றிலாம் பேசியிருக்கோம். த்ரெட்டுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க, கெட் நேம், செட் நேம், இதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே த்ரெட் லைஃப் சைக்கிள்னு ஒன்று பேசணும். உங்களுக்கு த்ரெட் லைஃப் சைக்கிள் பேசும்போது ஒரு ஏரியாவை விட்டுட்டோம் நமக்கு, இந்த பாருங்களேன் வெயிட் ஸ்லீப் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இப்போதைய வேலை. இந்த டயக்ராம் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். இதில் நம்ம வசதிக்கு நம்ம எப்படி போயிட்டோம்னா, நியூலேருந்து ரன்னபிள், ரன்னபிள்லேருந்து ரன்னிங், ரன்னிங்லேருந்து டெட், டெமினேட்டட்னு போயிட்டோம். இந்த ஸ்லீப், வெயிட், இதோடு சேர்ந்து வேறு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த்ரெட்டோட எக்ஸிக்யூஷன் ரன்னிங்கிலேருந்து, அதாவது இது ஒரு நார்மல் ஃப்ளோ, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். நியூ ரன்னபிள் ரன்னிங்கிறது ஒரு நார்மல் ஃப்ளோ. அந்த ஃப்ளோலேருந்து கொஞ்சம் தடுமை, கொஞ்சம் வேறு ரூட்டுக்கு போய் வெயிட்டிங்க்கு போகிறதெல்லாம் எப்படி பண்ணுறது. இவங்க காட்டியிருக்கிற டயக்ராமில் ஸ்லீப், வெயிட் ரெண்டும் காட்டுறாங்க. இன்னும் இதே மாதிரி ஈல்டு, ஜாயின், இந்த மாதிரியான மெத்தட்ஸும் த்ரெட்டில் இருக்குது. ஈல்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஜாயின் ஒரு மெத்தட் இருக்குது. ஈல்டு, ஜாயின், ஸ்லீப், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், சரியா? அப்போது ஈல்டுனா என்ன, ஜாயின்னா என்ன, ஸ்லீப்னா, ஸ்லீப்னா நேரடியாகவே தெரிஞ்சிருது, தூங்குறது. அப்போ தூங்குறதுனா என்ன மீனிங்கில் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு த்ரெட் எடுத்துக்கிறீங்க, அந்த த்ரெட்டு போகுது ரன்னபிளுக்கு போகுது, அந்த த்ரெட்டு ரன்னபிளுக்கு போய் ரன்னபிள்லேருந்து ரன்னிங்க்கு போகுது, ரன்னிங்க்கு போய் வேலையை முடிச்சுட்டு அது டெர்மினேட் ஆகிடுது. இதுதான் இவங்க சொல்கிற ஃப்ளோ. ஆனால் சில சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு த்ரெட்டுங்கிறது, த்ரெட்டு த்ரெட்டுங்கிறது என்னது, ஒரு எக்ஸிக்யூஷன், ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் த்ரெட் இல்லையா. சில நேரங்களில் அந்த ப்ராசஸ் வேறு ஒன்றுத்துக்காக வெயிட் பண்ணலாம், சில நேரங்களில் அதுதான் வெயிட். சில நேரங்களில் அந்த த்ரெட்டு ஸ்லீப் மோடுக்கு போகலாம். இப்போ சிஸ்டமை நம்ம ஸ்லீப் மோடில் வைக்கிறோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராசஸை நீங்கள் ஸ்லீப் மோடில் வைக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் ஈல்டு. இப்போ பொதுவாக ஈல்டுனா என்ன அர்த்தம், ஈல்டுனா என்ன அர்த்தம், ஈல்டுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஈல்டு யாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க? அக்ரிகல்ச்சரில், கரெக்ட். ஈல்டு, மகசூல், விளைச்சல், வருவாய், இதுதான் ஈல்டுக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ ஈல்டுனா கொடுக்குறது, இசைந்து கொடு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஈல்டிங், கிவிங் சம்திங், அதான் ஈல்டு. அப்போ ஈல்டுனா கொடுக்குறது. அப்போ யார் யாருக்கு என்ன கொடுப்பாங்க, இதுதான் கேள்வி. அப்போ ஈல்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு த்ரெட்டு, அதாவது ஒரு நாலஞ்சு த்ரெட்டு என்னோட ஜாவா ப்ரோக்ராமில் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு த்ரெட்டு, இப்போ நாலஞ்சு த்ரெட்டு ரன் ஆகிட்டுருக்குன்னா, ஜேவிஎம் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ரன்னிங்கில் இருக்கிற த்ரெட்டுலாம் இருக்கும்ல, ரன்னிங்கில் ஒரே நேரத்தில் நாலஞ்சு த்ரெட்டு ரன் ஆகலாம், அதுதான் மல்டி த்ரெட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மல்டி த்ரெட்டில் ஏதாவது ஒரு த்ரெட்டு, எனக்கு ஜேவிஎம் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குல்ல, எனக்கு ஜேவிஎம் கொஞ்சம் ப்ராசஸர், எனக்கு ஜேவிஎம் கொஞ்சம் ரேம்லாம் கொடுத்துருக்குல்ல, இதையெல்லாம் நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், என் கூட இருக்கிற மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அவங்க வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஈல்டு. அப்போ ஈல்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கிடுறது, ஈல்டு அப்படின்னா என்ன எழுதி வச்சுக்கலாம், கரண்ட் த்ரெட், கரண்ட், இப்போ கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கிற த்ரெட், கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் த்ரெட், கிவிங் இட்ஸ் சான்சஸ்ன்னு எழுதிக்கலாமா, டு அதர் த்ரெட்ஸ். அப்போ அதர் த்ரெட்ஸ்னால் எந்த த்ரெட்டுக்கு அப்படின்னா, எந்த த்ரெட்டெல்லாம் இதோட சேம் ப்ரையாரிட்டி இருக்கோ அந்த த்ரெட்டுக்கெல்லாம், அதர் த்ரெட்ஸ் விச் ஹாவ்
same priority as of yielding thread. The point purida? நிறைய த்ரெட்டு ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு த்ரெட்டு எனக்கு வேண்டாம், மீதி எல்லாரும் ரன் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ஈல்டு. அப்போ அடுத்த கேள்வி வந்துடுது, அப்போ ஈல்டுனா எந்த த்ரெட்டு ஈல்டுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு? நீங்கள் இதிலேருந்து சொல்லுங்களேன், ஈல்டுக்கு போகிற த்ரெட்டு என்ன ஸ்டேட்டில் இருக்கும், என்ன ஸ்டேட்லேருந்து ஈல்டுக்கு போகும்? ரன்னபிள் இல்லை, எப்போ ரன்னிங்கில் இருக்கும். ரன்னிங்கில் இருந்தால் தானே அதுக்கு JVM கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் ப்ராசஸர் கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா? ரன்னிங்கில் இருக்கிற த்ரெட், ஏன்னா ரன் ஆகும்போது தான் JVM ப்ராசஸர் டைம் ரேம் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ப்ராசஸர் எனக்குன்னு கொஞ்சம் ப்ராசஸர்ஸ் இடம் கொடுத்துருக்கீங்க, எனக்குன்னு கொஞ்சம் ரேம் கொடுத்துருக்கீங்க, இதை எல்லாத்தையும் நான் மற்ற த்ரெட்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது ரன்னபிளில் நடக்குமா ரன்னிங்கில் நடக்குமா? ரன்னிங் ரன்னிங்கில் தான் நடக்கும். அப்போ ஈல்டுங்கிறது ரன்னிங்கில் நடக்குது. அப்போ ரன்னிங்கில், அப்போ அந்த த்ரெட்டு என்ன ஸ்டேட்டில் இருந்திருக்கும்? நீங்கள் ஒரு த்ரெட்டு வச்சுருக்கீங்க T1 அப்படின்னு ஒரு த்ரெட்டு வச்சுருக்கீங்க. T1ங்கிற த்ரெட்டை நீங்கள் ஈல்டுங்கிற மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை கால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மெத்தட் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்கும். சரி, நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த த்ரெட்டு என்ன ஸ்டேட்டுக்கு போகும் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது இல்லை, வெயிட்டுக்கு போகுமா ரன்னபிளுக்கு போகுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுதுல்ல, சந்தேகம் சரிதானே? ஆமாம் சார். ரன்னிங்கில் இருக்கிற த்ரெட்டு நான் என்னோடய ரேம் ப்ராசஸர்லாம் கொடுத்துட்றேன், JVM நீ வேறு யாருக்காவது இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்துட்டா இந்த த்ரெட்டு திரும்ப ரன்னபிளுக்கு போயிடும். கிட்டத்தட்ட நம்ம க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம அடுத்த டிக்கெட் வாங்க போகிறோம், சரியா? இல்லை பஸ்ஸில் போய் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம், யாரோ ஒரு லேடி குழந்தையோடையோ இல்லை யாரோ வயசான ஒரு தாத்தாவோ யாரோ ஒருத்தங்க பஸ்ஸில் ஏறுறாங்க, நம்ம அவங்கள பார்க்குறோம், ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம எந்திரிச்சு அவங்க நம்ம சீட்டை அவங்களுக்கு கொடுத்துறோம். இப்போ நம்ம என்ன ஸ்டேட்டுக்கு போவோம்? நின்றுட்டுருக்கிற மற்றவங்க ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒரு 4-5 ஸ்டாப் கழித்து பஸ்ஸில் நிறைய கூட்டம் ஏறிடுச்சு, அந்த லேடி இறங்குறாங்க, இந்த சீட்டு நான் தான் அந்த லேடிக்கு கொடுத்தேன் அதனால் நான் தான் இந்த சீட்டில் உட்காருவேன் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணலாமா முடியாதா? பண்ணலாமா முடியாதா? பண்ணலாம். யாருக்கு தெரியும் நம்ம தான் கொடுத்தோன்னு? பஸ்ஸு போயிட்டே இருக்கு, ஒரு 4-5 ஸ்டாப் போயிடுச்சு, பாதி பேர் இறங்கிட்டாங்க, பாதி பேர் மீதி பாதி பேர் ஏறிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் சீட்டு கொடுத்தீங்கங்கிறதுக்கு ப்ரூஃப் யார்? இந்த இவங்கக்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? நான் கேட்குறேன் கரெக்டு தானேங்க? சொல்லுங்கள் சிங்காரம், நீங்கள் தான் சரியான ஆள். ஆ சொல்லுங்க. நான் ஏதோ பெரிய ஒரு சைக்கோமெட்ரிக் க்வெஸ்டின் கேட்ட மாதிரியும் ரொம்ப கஷ்டமான, அப்படிதான் நீங்க 4 பேரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 4 பேர் இல்ல, 3 பேர். 3 பேரா? வீரா இல்ல சார். ஐயோ ஓகே. எங்க நமக்கு நம்ம திரும்ப நின்னுட்டு தாங்க இருப்போம், திரும்ப நான் கொடுத்த சீட்டு நானே உட்காந்துக்குவேன்லாம் நம்மளால கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ண முடியாது, நம்ம திரும்ப நின்றுட்டு இருப்போம், நம்ம அந்த சீட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்திரிச்சோடனே வேணால் நம்ம உட்காந்துக்கலாம். கூட்டம் ரொம்ப ஏறிடுச்சு, நம்மளே அந்த சீட்டை விட்டு 2 சீட்டு தள்ளி போயிட்டோம் அப்படின்னா அந்த சீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க உட்காந்துக்குவாங்க, இதுதான் நடக்கும். அதே தான் இங்கேயும், நீங்கள் ஈல்டு பண்ணிட்டீங்க, அந்த இடத்துல வேற ஒரு த்ரெட்டு வந்து அந்த த்ரெட்டு அவர் வேலையை முடித்து அவர் டெர்மினேட் ஆகி போயிட்டார், அப்போ நீங்கள் திரும்பவும் பஸ்ஸில் எல்லோரும் நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ரன்னபிள், அடுத்து உட்கார்றதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க தானே, அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போது ஒரு தடவை நீங்கள் ஈல்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் த்ரெட்டு எந்த ஸ்டேட்லேருந்து, இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஏன் வந்து ஈல்டை பற்றி இவ்வளோ கதை பேசுகிறோன்னா ஈல்டு மெத்தட் தெரியுமா? அப்போ ஈல்டு மெத்தட் கொடுத்தோன்னா உங்களோட த்ரெட்டு எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகும், நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தோடனே உங்களோட த்ரெட்டு எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகும்
அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஈல்டு கொடுத்தோடனே எந்த த்ரெட் எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகிறோம்? ரன்னிங் ஸ்டேட்லேருந்து ரன்னபிள் ஸ்டேட். அவ்வளோதான். அப்போ ரன்னபிளில் இருக்கிறவருக்கு அதில் எதுவும் ஹை ப்ரையாரிட்டி உண்டா? ஒன்றும் கிடையாது. இவர் திரும்ப அங்கே போய் நின்றுக்குவார். அங்கே அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களில் அங்கே இருக்கிற த்ரெட் ஷெடியூலர் நமக்கு எப்படி டைம் கொடுக்குதோ அது மாதிரி. அவ்வளோதான். அப்போ இதை போய் செஞ்சு பார்ப்போமா. என்ன வச்சுருக்கோம்? சைல்டு த்ரெட், எக்ஸ்டென்ஸ் த்ரெட் வச்சுருக்கோமா? சரி, இதில் ரன் வச்சுருக்கோமா? இதில் சைல்டு த்ரெட் ப்ரிண்ட் பண்ணுறோம். ஓகே. இது போக வேறு என்ன த்ரெட்டுங்க வச்சுருந்தோம்? த்ரெட் மெயின் த்ரெட். மெயின் த்ரெட்டா? ஏபிசி சைல்டு. ஏபிசின்னு த்ரெட் காலர். ஏபிசி, ஏபிசி சைல்டு வச்சுருந்தோம், த்ரெட் காலர் வச்சுருந்தோம், கரெக்டா? இதில் தானே சைல்டு த்ரெட்டை கால் பண்ணுறோம். இந்த சைல்டு த்ரெட்டை இதில் தானே கால் பண்ணுறோம். சைல்டு த்ரெட்டுக்கு நியூ சைல்டு த்ரெட்டு கொடுத்தாச்சு. சரி, இதெல்லாம் எடுத்து விட்ருவோம். இதெல்லாம் இப்போ நமக்கு வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். மல்டி த்ரெட்டிங்கில் இப்போது சிடி டாட் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இது பழைய ப்ரோக்ராம். இப்போ நான் எழுதுறது ஒரு ஃபார் லூப்பை இங்கே எழுதியாச்சு. ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், இதெல்லாம் அன்றைக்கி எழுதின ப்ரோக்ராம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன், த்ரெட் காலர் இல்லை மெயின் த்ரெட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. மெயின் த்ரெட் ப்ளஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். இது பழைய ப்ரோக்ராம். இந்த ஸ்டார்ட்டை கால் பண்ண உடனே இங்கே இருக்கிற சைல்டு த்ரெட் ப்ரிண்ட் ஆகும், அதே நேரத்தில் மெயின் த்ரெட்டும் ப்ரிண்ட் ஆகும். இது பழசு. இப்படி அவுட்புட் வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், நமக்கு தெரியாது. அதனால் இது பழசு. இதில் போய் என்ன பண்ண போகிறோம்? இப்போ சைல்டு த்ரெட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ரன் மெத்தடுக்கு போயிருச்சுனாலே ரன்னிங் ஸ்டார்டட்னு அர்த்தமா? ஸ்டார்ட் கொடுத்த உடனே நீங்கள் உங்களோட த்ரெட்டு, அது எங்கெங்கே இருக்கு, ஸ்டார்ட் கொடுத்த உடனே உங்களோட த்ரெட்டு ரன்னபிளுக்கு வந்துடும். ரன்னபிள்லேருந்து ரன்னு கிடச்ச உடனே அது ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம்? அப்போ ரன்னுக்குள்ளே போய் த்ரெட்டை கூப்பிட்டு, த்ரெட்டு இனிமேல் நீ வந்து ஈல்டு பண்ணிடு, உன்னோடது நீ ரன் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவோம். த்ரெட் டாட் ஈல்டு, அவ்வளோதான். ஸ்டாட்டிக் மெத்தட். அதனால தான் த்ரெட் கிளாஸை வச்சே கால் பண்ணுறோம். ஈல்டு கொடுத்துட்டோம். இப்போ என்னாகும்? உள்ளே ரன் பண்ண வரும்போது பரவாயில்ல, நீ வந்து அந்த த்ரெட்டுக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். மெயின் த்ரெட்டுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கிறத பார்க்க முடியுதா உங்களால்? ரேராக சைல்டு த்ரெட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கான ரீசன் தான் நான் போன செஷனில் சொன்னேன். சில டைமில் எப்படி சொல்கிறது, இந்த ஸ்கூல்லலாம் ஸ்கூல் காம்படிஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த இதை அதோட கம்பேர் பண்ணலாம். எதோட நீங்கள் ஈல்டு பண்ணுன, இப்போ க்வெஸ்டின் எங்கேருந்து வரும்? நீங்கள் ஈல்டு பண்ணிட்டீங்க, ஈல்டு பண்ணினதுக்கு அப்புறமும் ஏன் சைல்டு த்ரெட்டு ஃபஸ்ட்டு ரன் ஆகுது? இப்படி யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யாருக்கும் இல்லைன்னா இருக்குது. ஈல்டு பண்ணிட்டோம். ஈல்டுன்னா என்ன அர்த்தம்? இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், இந்த ரன்னை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், த்ரெட் காலரில் இருக்கிற இந்த ஃபாரை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மெயின் த்ரெட்டு தான் அவுட்புட் வரணும் எப்பவுமே. ஆனால் அப்படி வரமாட்டேங்குது. இடையில இடையில சைல்டு த்ரெட் வந்துடுது, கரெக்டாக? இடையில இடையில இப்படி சைல்டு த்ரெட் வந்துடுது. இதுக்கான ரீசன், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது மல்டி த்ரெட்டிங். அது மல்டி டாஸ்கிங்கோட ஒரு பார்ட். மல்டி த்ரெட்டிங்கிறது மல்டி டாஸ்கிங்கோட ஒரு பார்ட் இல்லையா? மல்டி டாஸ்கிங்கில் நமக்கு ஜேவிஎம் ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ப்ராசஸ். அப்போ அந்த ஜேவிஎம் என்ன பண்ணுவோம்னா, தான் கையில் நிறைய த்ரெட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இந்த த்ரெட் அந்த த்ரெட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ ப்ராசஸர் கொடுக்குதோ அப்போ டக்குன்னு கையில் இருக்கிற ஒரு த்ரெட்டை தள்ளி விட்டுரும். ஏன்னா ப்ராசஸர் வந்து, இப்போ இதெல்லாமே நான் சொல்கிறது வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் நடக்கும். மைக்ரோ, மைக்ரோவே வச்சுக்கலாம், அதுக்கு மேலே தெரியல எனக்கு. சரியா, நேனோ செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. மைக்ரோ செகண்ட்ஸில் நடக்கும். அப்போ மைக்ரோ செகண்ட்ஸில் நடக்கும்போது த்ரெட்டு நம்மக்கிட்ட, இவர் வந்து ஈல்டில் இருக்கார், இவர் ஸ்லீப்பில் இருக்கார், இப்படி சேம் ப்ரையாரிட்டியில் இருக்கிறத சரிவர சில சமயம் த்ரெட்டால் பார்த்து அனுப்ப முடியாது. ஏன்னா இங்கே நடக்கிறதுலாம் ரொம்ப மைன்யூட்டான செகண்ட்ஸில் நடக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரியான அவுட்புட் வரும். அதுக்கு ஓஎஸும் ஒரு காரணம். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இந்த ஸ்கூல்லலாம் சின்ன பிள்ளைங்க இந்த ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்லலாம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒவ்வொரு செஷனாக இந்த ஆனுவல் டேலாம் கொண்டாடும் போது
ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் பசங்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அடுத்து நீ போ, அடுத்து நீ போ, அடுத்த பாட்டுக்கு நீ, அடுத்த பாட்டுக்கு நீ அப்படின்னு, இல்லை அடுத்து ப்ரைஸ் வாங்குறதுக்கு நீ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்படி அனுப்பும்போது மிஸ் ஒரு ஆர்டரில் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த அந்த மிஸ்ஸுக்கு கிடைக்கிறதே 5 நிமிஷம். அப்போ கையில் கிடைக்கிற பிள்ளைய டக்குன்னு ஏற்றி விட்டுருவாங்கல்ல. அது மாதிரியான ஒரு வேலையை தான் இங்கே த்ரெட்டு பண்ணி வச்சிடும். அதனால தான் நமக்கு இந்த இடத்துல சரிவர ஆன்சர் பார்க்க முடியாது. அதுக்கான ரீசன் மல்டி டாஸ்கிங் ஓஎஸும் ஒரு காரணம். சரியா? நீங்கள் ப்ரையாரிட்டிலாம் கரெக்டாக செட் பண்ணி தனியாக இதெல்லாம் உட்காந்து பெரிய ப்ரோக்ராமெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஈல்டுக்கு ஈல்டு ரன் ஆகுறத பார்க்கலாம். அப்போ ஈல்டு கொடுத்ததுக்கு பிறகு ஈல்டுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டோட ஸ்டேட் என்ன, ஈல்டுக்கு பின்னாடி இந்த த்ரெட்டோட ஸ்டேட் என்ன, அதெல்லாம் பார்க்கலாம். சரியா? அப்போ ஈல்டுனா என்னங்கிறது புரிஞ்சிருச்சு கரெக்டாக? அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஜாயின். இப்போ ஈல்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா ஜாயின் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜாயின்னா என்னது? ஜாயின் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது. ஒரு த்ரெட்டு, சரியா? இன்னொரு த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணுறது தான் ஜாயின். அதுக்கு தான் ஜாயின்னு சொல்கிறோம். ஒரு த்ரெட்டு இன்னொரு த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணுறதுனா என்னது அப்படின்னா, சில நேரத்தில் ரெண்டு மூணு த்ரெட்டு ஒன்று டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஒரு டி ஒரு த்ரெட்டு சொல்லுங்கள். ஈல்டும் ப்ரையாரிட்டியும் இப்போ சேம் தானே சார் இல்லையா? ஈல்டும் ப்ரையாரிட்டியும் சேம் இல்லை. ப்ரையாரிட்டிங்கிறது எனக்கு ப்ரையாரிட்டி வேணும்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டுறது, ஈல்டுங்கிறது மீதி எந்த த்ரெட்டு என்னோட சேம் ப்ரையாரிட்டியில் இருந்தாலும் அவங்கெல்லாம் ரன் ஆனதுக்கப்புறம் நான் ரன் ஆகுறேன்னு சொல்கிறது. இது சேம் ஈல்டு சேம் ப்ரையாரிட்டிக்குள்ளேயே. நீங்கள் சொல்கிறது ப்ரையாரிட்டிக்கு வேறு வேறு ப்ரையாரிட்டியில். இப்போ என்கிட்ட ஒரு 10 த்ரெட் இருக்குது, 10 ப்ரையாரிட்டி 5 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 சேம் ப்ரையாரிட்டி, ப்ரையாரிட்டி 5 தான். அந்த 10 த்ரெட்டில் 3வது த்ரெட்டு நான் ஈல்டு பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு. ஈல்டு பண்ணுறேன்னு சொல்லிடுச்சுன்னா மீதி 9 த்ரெட்டும் ரன் ஆனதுக்கப்புறம் அது ரன் ஆகும். அப்போ சேம் ப்ரையாரிட்டிக்குள்ளே நடக்கிறது ஈல்டு, வேறு வேறு ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது நீங்கள் சொல்கிற ப்ரையாரிட்டி. புரியுதா? சரி, நல்ல க்வெஸ்டின். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஜாயின். ஜாயின்ங்கிறது ஐ எம் வெயிட்டிங் டு ஃபார் அதர் த்ரெட்ஸ் டு ஜாயின் அப்படிங்கிறது தான் ஜாயினோட மீன். ஒரு த்ரெட்டு மற்ற த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணுறது தான் ஜாயின். அப்போ ஏன் இது வந்து வெயிட் பண்ணணும்? சில நேரங்களில் இந்த மாதிரியான நீடு இருக்கும் எனக்கு, அதனால் நான் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். அவங்க எப்படி சொல்கிறது? இப்போ எனக்கு வந்து 2-3 ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி, இப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் எக்ஸாம் இதான் நான் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி, பப்ளிக் வாய்ட் கண்டக்ட் எக்ஸாம். அப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னா எக்ஸாம் நான் ஸ்ட்ரைட்டாக போய் கண்டக்ட் பண்ணிட முடியாது. எனக்கு குவெஸ்டின் பேப்பர் வேணும், ஆன்சர் ஷீட் வேணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஓகே, இது தனி த்ரெட். இப்போ வந்து இது தனியாக நடந்துகிட்டு இருக்கு, இது தனியாக நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த கண்டக்ட் எக்ஸாம் என்ன சொல்லுன்னா, நான் வெயிட் பண்ணுறேன். இந்த கண்டக்ட் எக்ஸாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எது வரைக்கும்? பப்ளிக் வாய்ட் பிரிங் குவெஸ்டின் ஆன்சர் பேப்பர்ஸ் ஆன்சர் ஷீட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போ நான் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சாதான் இந்த ஆக்டிவிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அந்த ஆக்டிவிட்டி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அதான் ஜாயின். ஒரு ஒரு த்ரெட்டு இதில் வந்து நான் ஆக்டிவிட்டியை வச்சு சொல்கிறேன், இதையே த்ரெட்டு வச்சு சொல்லுவாங்க. ஒரு த்ரெட்டு இன்னொரு த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நான் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறது ஒருத்தர், இந்த ஆக்டிவிட்டியை வந்து ஒரு டீச்சர் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. கண்டக்ட் எக்ஸாம்ங்கிறத ஒரு டீச்சர் பண்ணுறாரு, இவர் ஒரு த்ரெட்டு. பிரிங் குவெஸ்டின் பேப்பருங்கிறது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அந்த ஸ்கூலில் இருக்கிற கிளர்க்கோ ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் பாய் யாரோ ஒருத்தர் பண்ணுறார். அப்போது ஓஏன்னு வச்சுக்கிறேன், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுங்கிறது. அவர் ஒரு த்ரெட்டு, சரியா? இப்போ இந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, டீச்சர் டாட் ஜாயின் அப்படின்னு சொல்லிடுவார். டீச்சர் டாட் ஜாயினா ஓஏ டாட், இந்த டீச்சர் இருக்கார்ல, இந்த டீச்சர் என்ன சொல்லிடுவார்னா, ஓஏ டாட் ஜாயின் அப்படின்னு சொல்லிடுவார். ஓஏ டாட் ஜாயின்னா என்ன அர்த்தம்? ஓஏ வந்து ஜாயின் ஆனால் தான் நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு அர்த்தம். டீச்சர் இஸ் வெயிட்டிங்
ஓஏ டாட் ஜாயின் எழுதுனா என்ன அர்த்தம்னா டீச்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஓஏ டு ஜாயின் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல இந்த த்ரெட், இந்த டீச்சர் வெயிட் ஸ்டேட்டுக்கு போயிடுவார், ரன்னபிளுக்கு போக மாட்டார். இந்த டயக்ராமில் நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ரன்னிங் அதான் இங்கே இருக்கிற வெயிட். ரன்னிங்கில் இருந்து நான் இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடுவார். அவர் வந்த உடனே இவர் ஜாயின் பண்ணிக்குவார். இது நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனையும் நீங்கள் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க அதையும் சொல்லலாம். அப்போ டவுன்லோடுங்கிற அந்த த்ரெட் வந்து கெட் இன்டர்நெட் கனெக்ஷனுங்கிற த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு தனித்தனி ஆக்டிவிட்டி, ரெண்டுமே பேரலலாக நடக்கிற தனித்தனி ஆக்டிவிட்டி. டவுன்லோட் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு, ரெண்டுமே பேரலலாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த டவுன்லோட் இஸ் வெயிட்டிங் ஃபார் இன்டர்நெட் கனெக்ஷன் டு ஜாயின். இதுதான் ஜாயின். அப்போ எவ்வளோ நேரம் ஜாயின் பண்ணுறதுங்கிற கேள்வி வந்துட்டு தான் வரலையா இதில்? இப்போ நீங்கள் சொல்கிறது ஜாயின் சரி, இப்போ இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், டே ஃபுல்லாக இன்டர்நெட் வரவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துருமா வந்துடாதா? அதனால் இவங்க ஜாயினுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜாயினில் சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு த்ரெட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்னொரு த்ரெட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஜாயின் மெத்தட் இன் ஜாவா டாக்ஸ். அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். இப்போ நான் சொல்கிறதுல நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஒரு டீச்சர் எக்ஸாம் குவஸ்டின் பேப்பருக்காக வெயிட் பண்ணுறாரு. இவர் கண்டிப்பாக இவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா இவரால் எக்ஸாம் நடத்தவே முடியாது. இன்னொரு ஒரு சினாரியோ இருக்குது. நான் என் ஃப்ரெண்டுக்காக அவர் கூட நான் வந்து படத்துக்கு போகிறேன், ஒரு படம் பார்க்குறதுக்காக போகிறேன் சினிமாவுக்கு. அப்போ என் ஃப்ரெண்டு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணால் நான் படமே பார்க்க முடியாதே. நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன்ப்பா, 10 நிமிஷம் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன்னு நான் சொல்லலாம். அது ஒரு சாய்ஸ். இப்படி ரெண்டு சாய்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்களா, அது ஜாயின் மெத்தட் அலோஸ் 1 த்ரெட் டு வெயிட் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் அதர். சரியா? காசஸ் த கரண்ட் த்ரெட் டு பாஸ் எக்ஸிக்யூஷன் அன்டில் டி த்ரெட் 10 மினிட்ஸ். டி முடிகிற வரைக்கும், இப்போ டி டாட் ஜாயின் தானே கொடுத்துருக்கோம், டி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓவர்லோட்ஸ் ஆஃப் ஜாயின். நீங்கள் ஜாயின் மெத்தடை ஓவர்லோட் பண்ணலாம். ஓவர்லோட்ஸ் ஆஃப் ஜாயின் அலோ த ப்ரோக்ராமர் டு ஸ்பெசிஃபை எ வெயிட்டிங் பீரியட். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி அடுத்து கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஹவர் ஆஸ் வித் ஸ்லீப் ஜாயின் இஸ் டிபெண்ட் ஆன் தி ஓஎஸ் ஃபார் டைமிங். எல்லாமே பண்ணாலும் கடைசியாக நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை நம்பி தாங்க இருக்கோம். யூ ஷுட் நாட் அஸ்யூம் தட் ஜாயின் வில் வெயிட் எக்ஸாக்ட்லி ஆஸ் லாங் அஸ் யூ ஸ்பெசிஃபை. கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்குங்க, ஓஎஸை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது அடுத்த டிஸ்கஷன். அப்போது ஜாயின்ங்கிறது என்னென்னா, ஜாயின் என்ன எழுதி வச்சுக்கலாம், எழுதியிருக்கோமா எழுதலையா, இங்கே எழுது இங்கே எழுதியிருக்கோமா. ஜாயின் அப்படிங்கிறது ஒரு த்ரெட் இன்னொரு த்ரெட்டுக்காக, மற்ற த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறது, இஃப் அ த்ரெட் வாண்ட்ஸ் டு வெயிட் அன்டில் எனி அதர் த்ரெட், அவ்வளோதான். எனி அதர் த்ரெட்ஸ் எக்ஸிக்யூஷன் நம்ம ஜாயினுக்கு போகலாம். சரியா? இந்த ஜாயினில் இந்த இடத்துல அவங்க ஃபங்க்ஷன்ஸ் ஓவர்லோட் பண்ணுறோன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஓவர்லோடட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டி டாட் ஜாயின்லேயே ஜாயின் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இன்டீஜர், செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ், லாங்கில் செகண்ட்ஸ், இதெல்லாம் இன்டீஜரில் லாங் மில்லி செகண்ட்ஸ் இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நம்ம அந்த மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா சரி, நம்ம இங்கேயே பார்க்கலாம். இந்த இடத்துலையே த்ரெட் நேம் கொடுத்து நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதே ப்ரோக்ராம் தான் பண்ணும்போது இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவோம்.
இது வரைக்கும் பண்ணது ஜாயின் ஈல்டு வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவோம், அதுக்கப்புறமா ஜாயினுக்கு போவோம். இப்போ த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எங்கே சிடி டாட் ஸ்டார்ட்னு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணின கையோட இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சரியா? இந்த ஜாயினோட சேர்ந்து இன்னொரு ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி சொல்லிவிட்டு ஜாயினுக்கு போகிறேன், சரியா? இப்போ ஜாயின் பற்றின டிஸ்கஷன் இருக்கட்டும், இப்போ அந்த சைல்டு த்ரெட்டுக்கு போயிட்டோம். சைல்டு த்ரெட்டுக்கு போயிட்டு எப்படி ஈல்டு கொடுத்தோமோ இதே மாதிரி இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது, அதுவும் ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்லீப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்லீப்பில் எவ்வளோ நேரம் தூங்கணும்னு சொல்லிடலாம். இந்த த்ரெட்டு ரன்னிங்க்கு போகுது, ரன்னிங்க்கு போ ரன்னிங் வேப்போ அங்கே போயிட்டு தூங்கிடுது ஒரு செகண்டோ, இங்கே மில்லி செகண்ட்ஸில் கொடுக்கணும், சரியா? ஒரு செகண்டோ ரெண்டு செகண்டோ தூங்கிடும். அப்படி தூங்கிருச்சுன்னா என்ன நடக்கும்? இதுதான் ஸ்லீப் மெத்தட். இந்த ஸ்லீப் கொடுத்துருக்காங்களா இங்கே? அப்போது ரன்னிங்லேருந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது அந்த த்ரெட்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, ஒரு செகண்டு தூங்கு அப்படின்னு அதோட ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அதனால் வந்து இப்போது இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் இங்கே த்ரோ ஆகும், ரன் டைம் எக்ஸெப்ஷன். அதான் இங்கே காட்டிகிட்டு இருக்கிற எரர், அன்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன், சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் அப்படின்னு கொடுத்தாச்சு, சரியா? ஏன்னா த்ரெட்டோட ஸ்டேட்டை இன்டரப்ட் பண்ணுறீங்க, த்ரெட்டோட ஸ்டேட் ரன்னிங்கில் இருக்குது, திரும்ப த்ரெட் டாட் ஸ்லீப்புக்கு கொண்டு போகிறீங்க, ஸ்லீப்லேருந்து திரும்ப அதை ரன்னபிள் ரெண்டு மூணு ஸ்டேட் மாற்றுறீங்க. அப்போ ஸ்லீப்லேருந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு தூங்கினதுக்கப்புறம் அது திரும்ப ரன்னிங்க்கு அது போக தெரியாது. நல்லா பார்த்துக்கோங்க, எப்போவுமே எந்த த்ரெட்டுமே நேரடியாக ரன்னிங்க்கு போகாது, ரன்னபிளுக்கு போய் தான் எந்த த்ரெட்டுமே ரன்னிங்க்கு போகும், மறந்துடாது. அதனால தான் இங்கே இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ரன்னிங்கிலேருந்து வெயிட்டிங்க்கு தள்ளி விடுறோம், வெயிட்டிங்கிலேருந்து திரும்ப அது ரன்னபிளுக்கு தான் போகும், ரன்னிங்க்கு போகாது. வெயிட்டிங் போயிட்டீங்கனாலே திரும்பவும் வரிசையில் வாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, திரும்பவும் வரிசையில் வாங்க, திரும்பவும் த்ரெட் ஷெட்யூலர் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் அதை எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் இங்கே த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுத்துக்கலாம். த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுத்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன், இன்டரப்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்து த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுத்தாச்சு. இப்போ இந்த அவுட்புட் எப்படி வரும்? த்ரெட் டாட் ஸ்லீப், இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்களேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், த்ரெட் காலரை. ஒவ்வொரு செகண்ட் கழிச்சு வருதா? ஆயிரங்கிறது ஒரு மில்லி, ஒரு செகண்ட், ஆயிரம் மில்லி செகண்ட். இந்த சைல்டு த்ரெட் வந்து ஒவ்வொரு செகண்டு கழிச்சு வருதா? ஏன் இப்படி வருது? ஏன்னா நீங்கள் இங்கே த்ரெட்டில் ஸ்லீப் பண்ண சொல்லியிருக்கீங்க, அது ரன்னிங்க்கு போச்சு, ரன்னிங்க்கு போனதை ஸ்லீப்புக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஸ்லீப்புக்கு போயிட்டு திரும்ப ரன்னபிளுக்கு போய் இங்கே வருது. இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இந்த ஸ்லீப் புரியுதா? அப்போ ஈல்டு பார்த்துருக்கோம், ஸ்லீப் பார்த்துருக்கோம், இன்னும் ஜாயின் பார்க்கல. ஜாயின் தான் ஆனால் பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ சிடி டாட் ஸ்டார்ட்ன்னு கொடுத்துட்டு சிடி டாட் ஜாயின்னு கொடுத்துட்டேன். இந்த ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம்? சிடி டாட் ஜாயின்னு கொடுத்தேன்னா சிடி வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு அர்த்தம். புரியுதா? இந்த சிடி வேலையை, அதாவது சைல்டு த்ரெட்டு வேலையை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் மெயின் த்ரெட்டு வெயிட் பண்ணுவோன்னு அர்த்தம். அதான் அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் காமிக்குது. நான் இப்போதைக்கு த்ரோஸ் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அது முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இது வெயிட் பண்ணணுன்னா இதோட ஸ்டேட்டையும் நீங்கள் ரன்னிங் ஸ்டேட்லேருந்து வெயிட் ஸ்டேட்டுக்கு தள்ளி விடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் சிடி டாட் ஜாயின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ யார் யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க? மெயின் த்ரெட்டு சிடி த்ரெட்டுக்காக வெயிட் பண்ணுது. புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்க. இப்போ சிடி டாட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டீங்க, கரெக்டா? அப்போ எந்த த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகுது? சைல்ட் த்ரெட். சிடி சைல்ட் த்ரெட் தான் ஸ்டார்ட் ஆகுது.
ct.join னு கொடுத்துட்டீங்கன்னா ct இங்க வந்து ஜாயின் ஆகணும்னு அர்த்தம். ct ஸ்டார்ட் ஆகணும்னா ct.start னு கொடுத்தா அர்த்தம். அதே மாதிரி ct.join னு கொடுத்தேனா ct thread தன்னோட வேலைய எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வேலையை முடிச்சிட்டேன் அவர் அவர் அந்த கிளாஸ்ல எல்லா வேலையும் முடிச்சாதானே அவர் இங்க வந்து ஜாயின் ஆவாரு. ஆமா சார். அப்ப அவர் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கிற வேலையை மெயின் thread பண்ணனும்னு அர்த்தம். அதான் ஜாயின். புரியுதா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். முதல்ல சிடி டாட் ஜாயின் இல்லாமல் ரன் பண்ணி காமிக்கிறேன். இதான் முன்னாடி நம்ம வச்சுருந்தது. மெயின் த்ரெட் அஞ்சு தடவை வந்துருச்சு, அப்புறமா சைல்டு த்ரெட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ ஜாயின் கொடுத்துருக்கீங்க, அந்த ஸ்லீப்பும் இருக்குது, அது பரவாயில்லையா சார்? ஆமாம், ஸ்லீப் இருக்கட்டும். ஸ்லீப் வச்சுருக்கிறதே நமக்கு ஜாயினை ஃபீல் பண்ணுறதுக்கு தான். இப்போது அதாவது அவர் ஒரு ஒரு செகண்ட் ஒரு செகண்டை தூங்கி தூங்கி தான் வேலை செய்கிறாரு, கரெக்டா? ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு செகண்ட் தூங்கிடுறாரு. யார்? சிடி த்ரெட்டு, இந்த சைல்டு த்ரெட்டு ஒரு செகண்ட் தூங்கிடுறாரு. அவர் தூங்குறாரு, இப்போ அஞ்சு தடவை அவர் வேலை செய்ய வேண்டியிருக்கு. சைல்டு த்ரெட்டு சைல்டு த்ரெட்டுன்னு அஞ்சு தடவை செய்ய வேண்டியிருக்கு. அப்படி அஞ்சு தடவை செய்கிறதுக்கும் இடையில இடையில ஒரு செகண்ட் அவர் தூங்கிடுறாரு. சரி, தூங்கட்டும். அவர் ஆனால் அவர் தூங்கி எழுந்திரிச்சு அவர் வேலையை முடித்து அஞ்சு தடவையும் அவர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மெயின் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்? மெயின் த்ரெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சிடி டு ஜாயின், கரெக்டா? அப்போ மெயின் த்ரெட், அப்போ அந்த டைமில் சிடி ஜாயின் ஆகிற வரைக்கும் மெயின் த்ரெட் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? வெயிட் ஸ்டேட்டில் இருக்கும், ரன்னபிளில் இருக்காது. ரன்னபிளில் இருந்தால் எப்போ வேணாலும் ஜேவிஎம் ரன்னிங்க்கு தள்ளி விட்டுரும். ரன்னபிளில் இருந்ததுன்னா ஜேவிஎம் வேறு எந்த த்ரெட்டுமே இல்லைன்னா இந்த த்ரெட்டை ரன்னிங்க்கு தள்ளி விட்டுரும். அப்போ இது வெயிட் ஸ்டேட்டில் இருந்தால் தான் இவர் யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது ஜேவிஎம்க்கு தெரியும், கரெக்டாக? அப்போது அவரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் இவர் ஜாயின் ஆனதுக்கப்புறம் இவர் ரன்னபிளுக்கு போவார், அதுக்கப்புறம் இது ரன்னிங்க்கு போகும். ஏன் சைல்டு த்ரெட்டோட அவுட்புட் ஃபஸ்ட்டு வருதுன்னு புரியுதா? ஏன்னா சைல்டு த்ரெட்டு ஜாயின் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அவர் வேலையை முடித்ததுக்கப்புறம் என் வேலையை நான் முடிக்கிறேன்னு சொல்கிறேன், அதனால தான் இது நடக்குது. இந்த மூணு தான் ஒரு த்ரெட்டை இன்ட்ரப் பண்ணுற, ஒரு த்ரெட்டோட எக்ஸிக்யூஷனை இன்ட்ரப் பண்ணுற த்ரெட்ஸ். இந்த த்ரெட் டாட் ஸ்லீப், ஈல்டு, ஜாயின், இதெல்லாம் தான் த்ரெட்டை இன்ட்ரப்ட் பண்ணுற த்ரெட்ஸ். த்ரெட்ஸ் இல்லை, மெத்தட்ஸ். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன க்வெஸ்டின்லாம் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன டவுட்டெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். இல்லை யாராவது ஒருத்தர் என்ன இன்றைக்கி இது வரைக்கும் சொல்லியிருக்கோங்கிறத நேரேட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஈல்ட் வந்து மற்ற த்ரெட்ஸ்லாம் வெயிட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து அது மற்ற இதுவெல்லாம் ரன்னபிளுக்கு போயிடும் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் ஸ்லீப் பார்த்தோம், ஸ்லீப் வந்து குறிப்பிட்ட மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரன் ஆகும். ஓகே, அப்புறம் இப்போ ஜாயின் பார்த்தோம், ஜாயின் பார்த்தோன்னா ஜாயின் கொடுத்துருவோம், எந்த எந்த த்ரெட்க்கு வந்து ஜாயின் கொடுக்குறோமோ அது எல்லா வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற த்ரெட் வந்து ரன் ஆகும். ஓகே, அப்போ மற்ற த்ரெட்ஸ்லாம் வந்து வெயிட் ஸ்டேட்டுக்கு தான் போயிடும். ஓகே, கரெக்ட், அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஒரு மெத்தட் பார்க்க வேண்டியிருக்கு, அதுதான் இன்டரப்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். மூணு மெத்தட் பார்த்துருக்கோமா, இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோமா? அதுதான் இன்ட்ரப்ட்டுங்கிற மெத்தட். அப்போ இன்ட்ரப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு த்ரெட்டை இன்ட்ரப்ட் பண்ணும், வேலை செஞ்சிட்ருக்கிற த்ரெட்டை போய் இடைஞ்சல் பண்ணுறது தான் இன்ட்ரப்ட். அப்போ என்ன இன்ட்ரப்ட் பண்ணும் அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ நம்ம பார்க்க போற மெத்தட் இன்டரப்ட். அப்ப இன்டரப்ட்னா என்னது? இன்டரப்ட் பண்றது அவ்வளவுதான். எந்த த்ரெட்டை இன்டரப்ட் பண்ணலாம்? யாரை எழுப்பலாம்? தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பலாம். முழிச்சிருக்கிறவரை எப்படி எழுப்புறது? அப்போ யாரெல்லாம் ஸ்லீப்பிங் மோடில் இருக்காரோ, இல்லை யாரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காரோ, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட்ரப்ட். அப்போ இன்ட்ரப்ட் நீங்கள் யாரை பண்ணுவீங்க? வெயிட்டிங் ஸ்டேட்டில் இருக்கிற த்ரெட்டு, இல்லை ஸ்லீப்பிங் மோடில் இருக்கிற த்ரெட்டை இன்ட்ரப்ட் பண்ணலாம். தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவரை தட்டி எழுப்பலாம், தூங்காதீங்க அப்படின்னு எழுப்பலாம். அவ்வளோதாங்க, இதுதான் இன்ட்ரப்ட். அப்போ இன்ட்ரப்ட் தெரிகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வேண்டிய மெத்தட் ஸ்லீப். ஸ்லீப் தெரிஞ்சால் தான் நான் இன்ட்ரப்டை ஃபுல்லாக படிக்க முடியும். அப்போ நம்ம இப்போ எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது? இன்ட்ரப்ட்டுக்கு நம்மளோட ப்ரோக்ராமுக்கு போயிடுவோமா? இப்போ இந்த த்ரெட்டை, இப்போ ஏற்கனவே இந்த த்ரெட் எழுதி வச்சுருக்கோம். என்ன நடக்குது? ஓகே, ஏற்கனவே இங்கே த்ரெட் டாட் ஸ்லீப்புன்னு போட்டு ஒன்று எழுதி வச்சுருக்கோம். சரியா, இந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எங்கள் த்ரெட் காலரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஜாயின்னு சொன்னால் என்ன பண்ணோம்? அது முடிகிற வரைக்கும், அவர் வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஜாயின் கொடுக்கல, ஜாயின் கொடுக்குறதுக்கு பதிலாக என்ன தெரியுமா கொடுக்குறோம்? இப்போ பாருங்கள், ஜாயின் கொடுக்குறதுக்கு பதிலாக இன்டரப்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அவ்வளோதான். அப்போ இன்டரப்ட் யாரை தான் பண்ண முடியும்? தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் இன்டரப்ட் பண்ண முடியும். அப்போ இவர் ஸ்லீப் மோடுக்கு போவார்ல, ஸ்லீப் மோடுக்கு போனவுடனே அவரை போய் இன்டரப்ட் பண்ணுறோம். அவரை போய் இன்டரப்ட் பண்ணிங்கன்னா என்ன எக்ஸப்ஷன் வரும்? இன்டரப்டட் எக்ஸப்ஷன் வரும். நான் இதை ஸ்டாக் ட்ரேஸ் பிரிண்ட் பண்ணாமல், அவரை தூங்கிக்கிட்டு இருக்கிறவரை நம்ம போய் உண்மையிலேயே இன்டரப்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்குறேன். My sleep got interrupted அப்படின்னு இங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம். இந்த ஸ்லீப்போட டைம் ஆனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருவோம் நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக. அவ்வளோதாங்க. அப்போது ஸ்லீப்பில் இருக்கிற ஒருத்தரை போய் நம்ம இன்ட்ரப்ட் பண்ணுறோம். இன்ட்ரப்ட் ஆயிருக்கா? ஒரு தடவை இன்ட்ரப்ட் ஆயிருக்கு, கரெக்டாக. ஸ்லீப்பில் இருக்கும்போது நம்ம அதை போய் எழுப்பியிருக்கோம், அதுக்கப்புறம் அது யூஸ்வலாக நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் இன்ட்ரப்டோட யூசேஜ். இந்த பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது, இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது மைண்டில் என்ன ஓடுனா, இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், இது எங்கே யூஸ் ஆகும்? எனக்கு ஒரு டவுட் சார். ஆ சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொரு தடவும் சைல்டு கால் ஆகும் போதும் அஞ்சு தடவை பிரிண்ட் ஆகும்னு நினச்சேன் நான், ஏன் ஒரு தடவை மட்டும் இன்ட்ரப்டட் வந்திருக்கு சார்? ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை வேறு வேறு தடவையில் வருது பாருங்கள். இப்போ அவுட்புட் ஃபுல்லாக இன்னும் ரெண்டு மூணு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க கேட்குற க்வெஸ்டினே வச்சுக்கலாம். அந்த மை ஸ்லீப் காட் இன்டரப்டட்ங்கிற த்ரெட் பிரிண்ட் ஆகுதா? ஆகல. இல்லை இல்லை, அந்த த்ரெட்டோட அது எக்ஸப்ஷன் தான் நமக்கு வருது, கரெக்டா? அதை சொல்றேன். மீதி டைம்ல நீங்க போய் இன்டரப்ட் பண்றதும் அது ஸ்லீப் ஆகுற டைமும் இருக்குல்ல, அது ரெண்டும் மேட்ச் ஆகல. அவ்வளோதான். அது ஒரு ரெண்டு செகண்ட் தூங்குது இல்லை, அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு பின்னாடியோ நீங்கள் போய் இன்டரப்ட் பண்ணுறீங்க. அஞ்சு செகண்ட் பத்து செகண்டாக வச்சு பார்ப்போம். அஞ்சு செகண்டுக்கு வருது, அந்த அந்த டைம் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை, அதனால் போய் இன்டரப்ட் ஆகுது. அவ்வளோ. புரியுதா? உங்களோட க்வெஸ்சன் என்ன? இதில் 5 டைம்ஸ் இன்டர்ட் ஆகும் நினைச்சேன் சார், 5 டைம்ஸ் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும் நினைச்சேன், ஆனால் ஒரு டைம் தான் வருது. அது கேட்டேன் சார். 5 டைம்ஸ் வராது, கண்டிப்பாக வராது. ஏன்? ஏன்னா அது ஸ்லீப் மோடில் இருக்கு. அது ஸ்லீப் மோடில் இருக்கிறத போய் நீங்கள் இன்டர்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அது டிஸ்டர்ப் எப்போ டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போ கேட்சுக்கு போகுது. மீதி டைமில் உங்களுக்கு 5 டைம்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் 5 டைம்ஸும் இன்டரப்ட் பண்ணணும், கரெக்டா? இங்கே கொடுக்கணும்,
நீங்கள் ஒரு தடவை தான் இன்டரப்ட் பண்ணுறீங்க, அப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் இன்டரப்ட் ஆகுது, இதானே நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இன்டரப்ட் பண்ணுறீங்க. அது நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிறது, இந்த இடத்துல ஒரு தடவை இன்டரப்ட் பண்ணுறோம், த்ரெட்டு ஸ்டார்ட் ஆன உடனே அது ஸ்லீப் மோடுக்கு போகும்போது இதை போய் எழுப்பிடுது, அதுக்கு அடுத்த தடவையிலேருந்து ஸ்லீப் மோடுக்கு போகிறத நம்ம எழுப்பவே இல்லை. கரெக்டு தானே? நீங்கள் நான் அஞ்சு தடவை கால் பண்ணிங்கன்னா அஞ்சு தடவையுமே, இது இல்லைன்னா ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அந்த த்ரெட்டு ரன் ஆகும்போது மட்டும் இன்டரப்ட் ஆகுது. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? வேறு ஏதாவது இதில் க்வெஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இது நாலு தான் ஒரு த்ரெட்டை இன்டரப்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன். சிங்க்ரனைஸ்டுங்கிற கீவேர்டு எப்படி யூஸ் ஆகுது, சிங்க்ரனைசேஷன்னா என்ன அப்படிங்கிறதான் நம்மளோட அடுத்த டிஸ்கஷன். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள். சரி, அப்போ அடுத்த டிஸ்கஷன் போகலாமா? இப்போ இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும், இல்லை இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படி ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா? எனக்கு இருக்குது. இப்போ இந்த இன்டரப்டெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க? இன்டரப்ட்டுங்கிற மெத்தடோட ரியல் டைம் யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரியல் டைம் யூசேஜ் என்ன? அப்புறம் எப்படி இதை நம்ம படிச்சுட்டு போகிறது? இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னு நம்ம ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சாம்பிள் தோணுதா? அப்போது மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்டை யோசிச்சு பாருங்கள். மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ஒரு த்ரெட்டு ஸ்லீப் மோடுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி ஸ்லீப் மோடுக்கு போகிற த்ரெட்டை நான் போய் எப்படி அந்த த்ரெட்டை வேலை பண்ணு, இதுக்கப்புறம் தூங்காதுன்னு நான் போய் எப்படி சொல்கிறது? எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கேமிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுது நம்ம சிஸ்டம்லேயே. ஆட்டோமேட்டிக்காக எப்படி திரும்ப கனெக்ட் ஆகுது? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்டரப்ட்டுக்கெலாம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிடிஎஃபோ ஏதோ ஒரு வீடியோவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 500 GB டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க. டவுன்லோட் மேனேஜர் வச்சு டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இது ஒரு ப்ராசஸ், இது நடந்துகிட்ருக்கு. சரியா? இது நடந்துகிட்ருக்கு, இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகிட்ருக்கு. இதே டைமில் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஐஓ ரிலேட்டட் ப்ராசஸஸ், உங்கள் சிஸ்டமில் அப்லோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்டர்நெட், அது இன்டர்நெட் கனெக்ட் ஆகிறது, வைஃபை கனெக்ட் ஆகிறதுங்கிறது அது ஒரு தனி ப்ராசஸ், அதுவும் நடந்துகிட்ருக்கு. அப்போ ரெண்டுமே, இதுதான் மல்டி ப்ராசஸிங் சிஸ்டம், மல்டி டாஸ்கிங். இதுவும் நடந்துகிட்ருக்கு, இதுவும் நடந்துகிட்ருக்கு, ரெண்டுமே பேரலலாக நடந்துகிட்ருக்கு. திடீர்னு வைஃபை டவுன் ஆயிடுச்சு. வைஃபை டவுன் ஆன உடனே உங்களோட 500 GB நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் ஒரு 200 GB டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு மூவியில் ஒரு 200 GB டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த 200 GB இருக்குமா? டெலிட் ஆயிடுமா? புரியல. நீங்கள் ஒரு 500 GB டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 200 GB டவுன்லோட் ஆகும்போது உங்கள் இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த 200 GB உங்கள் சிஸ்டமில் இருக்குமா, டெலிட் ஆயிடுமா? இருக்கும் சார், ஆனால் யூஸ் பண்ண முடியாது. ம், கரெக்ட், பண்ண முடியாது. சரி, இப்போ வைஃபை திரும்ப ஆன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வைஃபை திரும்ப அப் ஆயிடுச்சு, இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போது
இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா திரும்ப நீங்க போய் டவுன்லோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அதுவே ஸ்டார்ட் ஆகுமா? அதுவே ரிசீவ் அதுவே ஸ்டார்ட் ஆகும். அதுவே எப்படி ரிசீவ் ஆகுது? அதுதான் இன்டரப்ட். இது போய் இந்த த்ரெட் இது அப்படியே மல்டி த்ரெட்டிங்ல புரிஞ்சுக்கணும்னா இந்த த்ரெட் போய் ஸ்லீப் இது ஸ்லீப் மோட்ல இருக்கும். நம்மளை யாராவது வந்து உசுப்பேற்றி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போய் நம்ம டவுன்லோடிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையில் டவுன்லோட் மேனேஜர் இருக்கும். இப்போ இந்த வைஃபை போய் அதை போய் அந்த த்ரெட்டை போய் டவுன்லோட் அப்படிங்கிற த்ரெட்டை போய் இன்டரப்ட் பண்ணும். அப்போ அது இன்டரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதோட ஸ்லீப் மோடை நீங்கள் மாற்றுறீங்கன்னு அர்த்தம். திரும்ப அது ரன்னபிளுக்கு போகும். திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ரன்னபிளுக்கு போகிறதுனால திரும்ப ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இந்த இன்டரப்ட் இல்லைன்னா நம்ம திரும்ப போய் டவுன்லோடுன்னு கொடுக்கணும். அதுதான் டவுன்லோட் மேனேஜர் வச்சு டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ். கரெக்டா? நான் சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரியான சினாரியோஸ் இப்போ நான் சொல்கிறது நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சினாரியோ சொல்கிறேன். இதே மாதிரி பேங்க் இருக்கும். இப்போ பேங்க்கில் ஏடிஎம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏடிஎம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணோடனே கேஷ் ஃபுல்லாக காலியான உடனே ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடும். இவங்க போய் மணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு மட்டும் வருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரியான இடங்கள் ராத்திரி 11 மணி ஆனால் சர்வர் பேக்கப் எடுத்து வச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ணி விடுறது, இந்த மாதிரியான இடத்துலலாம் ஸ்லீப் மோடு இன்டரப்ட் மோடு ஸ்லீப் மெத்தட் இன்டரப்ட் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இவ்வளவே தெரிஞ்சாலே போதும் நமக்கு மல்டி த்ரெட்டிங்கில். இன்னும் நான் மல்டி த்ரெட்டிங்கில் டீட்டெயிலாக பெருசாக நான் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் தெரிஞ்சுருக்கோம்? ஸ்டார்ட்னு ஒரு மெத்தட் தெரியும், ரன் தெரியும், வேறு என்னங்க தெரியும்? ஈல்ட் இன்றைக்கி பார்த்ததெல்லாம் தெரியுமா? ஈல்ட், ஸ்லீப், ஜாயின், சரி என்னங்க, இன்டரப்ட், ஓகே இன்டரப்ட், வேறு என்ன தெரியும்? கெட் நேம், செட் நேம், கெட் ப்ரையாரிட்டி, செட் ப்ரையாரிட்டி, ஓகே. இவ்வளோ தெரிஞ்சாலே ஓரளவு போதுமானது, நல்லாவே போதுமானது. இதோடு சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு கீவேர்டு இருக்குது, சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது மல்டி த்ரெட்டிங்கில். நம்ம இதுவரைக்கும் இந்த கீவேர்டை டிஸ்கஸ் பண்ணதில்லை. இந்த சிங்க்ரனைஸ்டுங்கிற கீவேர்டை உங்களோட மெத்தட் சிக்னேச்சரில் கொடுப்பாங்க. பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட், மெயின்லாம் கொடுக்குறோம்ல இந்த இடத்துல, மெத்தட்லாம் கொடுக்குறோம்ல பப்ளிக், சிங்க்ரனைஸ்டு, வாய்ட், இப்படி கொடுக்கலாம். இங்கே கொடுக்க மாட்டாங்க ரன்னில், பொதுவாக இங்கே இந்த மாதிரி மெத்தட் சிக்னேச்சரில் கொடுக்கலாம். சரியா? அதான் சிங்க்ரனைஸ்டு. அப்போ சிங்க்ரனைஸ்டுங்கிற கீவேர்டோட யூசேஜ் என்ன? அப்போ சிங்க்ரனைஸ்டு பேரை பார்த்தாலே ஏதோ அது வந்து சிங்க் பண்ணுது. சிங்க் பண்ணுதுன்னா ரெண்டு த்ரெட்டு தனித்தனியாக இருக்குது, ரெண்டு த்ரெட்டுக்கும் ஏதோ ஒரு மேட்சிங், ஒரு சிங்க்ரனைசேஷனை உண்டு பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதை தான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடிசி அப்படிங்கிறது இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன். ஐடிசினா இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன். அதாவது மோர் தென் ஒன் த்ரெட் இருக்கும்போது அந்த த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒன்றோட ஒன்று எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, சிங்க் பண்ணி ஒர்க் பண்ண. ஏன்னா ஒரு த்ரெட்டோட ப்ரையாரிட்டி, ஒரு த்ரெட்டோட டிபெண்டன்சி இன்னொரு த்ரெட்டுக்கு இருக்கும். அவர் வேலையை முடிச்சு கொடுத்தா தான், எல்லாருமே பேரலாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்டுங்கிறது. எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தருக்கு இன்னொரு டேபிளில் இருக்கிற ஒரு ஃபைல் தேவைப்படும், அவர் சைன் பண்ணால் தான் இவர் வேலை செய்ய முடியுங்கிறது இருக்கும். இந்த மாதிரி டிபெண்டன்சிஸ் இருக்கும். அப்போது ஆஃபீஸ் மாதிரியே இப்போ மல்டி த்ரெட்ஸ் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, அவரோட தேவை எனக்கு இருக்குது, அவர் முடிச்சு கொடுத்தோடனே நான் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற கீவேர்டு தான் சிங்க்ரனைஸ்டு அப்படிங்கிறது. இந்த சிங்க்ரனைஸ்டு வேணால் அப்போ நம்ம நாளைக்கு செஷனில் பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. நான் அப்படியே மெல்ல தான் போகிறேன். சரியா? ஏன்னா எல்லாமே புது ஏரியா. நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாமே என்டையராக அவுட்புட் வச்சும் புரிஞ்சிக்க முடியாது, அதனால் பார்த்துட்டு வாங்க. இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷனோட ஏரியாஸை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். சரியா? வேறு என்னென்ன க்வெஸ்டின்ஸ் இருக்குது இது வரைக்கும் பேசுனதில்?
ஒன்றும் கொஸ்டின் இல்லை. சரி, அப்போ நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஓகே.